சேனல் கலட்டா ஹோல். இன்னைக்கு நம்ம கலட்டா ஹோல் சேனல்ல பௌர்ணமி வழிபாடு அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். பௌர்ணமி வழிபாடுனா என்னது? முழு நிலவான சந்திரனை நம்ம வழிபடுறோங்க. சந்திரனை வழிபடும் போது நமக்கு அதிகமான மன வலிமையை கொடுக்கறாருங்க. அதனால நம்ம சந்திரனை அன்னைக்கு வழிபடுறோம். அதே மாதிரி பௌர்ணமி தினத்தன்று நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. சந்திரனோட சேர்த்து உங்க குலதெய்வத்தையும் கண்டிப்பா வழிபடுங்க. சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப 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 புண்ணியமான ஒண்ணுங்க. உங்களால முடிஞ்சா அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. இந்த புரட்டாசி மாதம் வர்ற பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான பௌர்ணமிங்க. அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் வச்சு உங்களால் முடிஞ்ச பால் அல்லது சர்க்கரை பொங்கல், என்கிட்ட எதுவுமே வைக்க எனக்கு நேரம் இல்லைங்க, நான் வேலைக்கெல்லாம் போகிறேன், நீங்கள் இப்பெல்லாம் சொன்னால் எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, அதுவே போதும். ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கணும். இப்போ நம்ம ஒரு தவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு தண்ணி கூட தராமல் அனுப்புனா எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க. நம்ம தெய்வங்களை நம்ம சொந்தக்காரங்களாக நினச்சி நம்ம வரவேற்று கூப்பிட்றோம். அவங்களுக்கு ஒரு தண்ணியாவது கொடுக்கணும் இல்லைங்க, தண்ணியாவது நைவேத்தியம் வைங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடகராசி வந்து சந்திரனோட வீடு. அந்த கடகராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தீவிரம் எப்போ ஃபுல்லுமே அவங்க மனக்குழப்பம் மனக்கஷ்டம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் வளர 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 அவங்க மனக்குழப்பங்கள் படிப்படியாக தீர்ந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தெளிவான அறிவோட இருப்பாங்கங்க. கடகராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாருமே சந்திர பகவானை வழிபடுங்க, உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் மன அமைதியையும் கண்டிப்பாக நம்ம சந்திர பகவான் வந்து தருவாருங்க. சரி வாங்க, எப்படியெல்லாம் பௌர்ணமி நன்னாளில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நமக்கு மிக மிக நற்பயனை தருங்க. நம்ம எப்போதுமே வழிபாடு செய்யும்போது நம்ம குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நினச்சி வணங்கிட்டு தாங்க அடுத்தடுத்த வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும். சரி வாங்க, பௌர்ணமி பூஜை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பௌர்ணமி பூஜைங்கிறதுனால நம்ம ஈவினிங் தான் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. நம்ம எப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ணோன்னா, இப்போ உங்கள் வீட்டில் மாடி இருந்தால் நீங்கள் மாடியில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு நம்ம சந்திர பகவானை பார்க்குற மாதிரி நின்று பூஜை பண்ணலாம். எங்கள் வீட்டில் மொட்டை மாடிலாம் கிடையாதுங்க அப்படின்றவங்க நம்ம வீட்டை வாசலில் வச்சு பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்டூல் போட்டுக்கோங்க, அந்த ஸ்டூல் மேலே தீபம் தூபம் பஞ்சபாத்திரம் நீங்கள் செஞ்சு வச்ச நைவேத்தியம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் வெத்தலை பார்க்க எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு சந்திர பகவானை மனமுருகி வேண்டுங்க. நம்ம தீபாரணை காட்டும்போது நம்ம சந்திர பகவானுக்கும் எடுத்து தீபாரணை காட்டணுங்க. ஏன்னா அவரோட நன்னால் தானே இன்னைக்கு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு அதையும் அவர்கிட்ட காட்டணும். அப்புறம் நீங்கள் நைவேத்தியமாக சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கல்கண்டு பொங்கல், பால் பொங்கல் என்ன வச்சுருந்தாலும் ஒரு கிண்ணத்தில் வச்சு சந்திர பகவான்கிட்ட காட்டிட்டு டேபிள் மேலே வச்சுடுங்க. அப்படி எதுவுமே செய்யலைன்னா அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணியாவது வச்சுடுங்க அவர்கிட்ட காட்டிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லி வழிபடுங்கள், உங்கள் மனக்குழப்பம் கண்டிப்பாக தீரும். எனக்கு எந்த மந்திரமுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓம் நம சிவாயா இந்த மந்திரத்தை சொல்லலாங்க, சொல்லி பயன் பெறுங்க. உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கலட்டா வேர்ல்ட் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் டு கலட்டா வேர்ல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.